டெல்லி சட்டப்பேரவையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஆங்கிலேயர் காலத்து சுரங்கப்பாதை ஆச்சரியங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் தலைநகராக கொல்கத்தாவை நிர்மாணித்தனர். பின்னர் 1912 தலைநகரை கொல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றினர். தற்போதைய டெல்லி சட்டப்பேரவை வளாகம் மத்திய சட்டப்பேரவை வளாகமாக அப்போது பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் டெல்லி சட்டப்பேரவையிலிருந்து செங்கோட்டைக்கு செல்லும் ரகசிய சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. 1926 இந்த வளாகத்தில் நீதிமன்றம் செயற்பட்டு வந்த நிலையில் சுதந்திர போராட்ட வீரர்களை விசாரணைக்காக சுரங்கப்பாதை வழியாக அழைத்து வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள டெல்லி சட்டப்பேரவையின் தலைவர் திரு ராம்நிவாஸ் கோயல், 1993 சட்டப்பேரவை உறுப்பினராக முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இந்த சுரங்கப்பாதை குறித்து கேள்விப்பட்டதாக தெரிவித்தார். அதன் வரலாற்றை கண்டுபிடிக்க முயன்ற போது தோல்வியே மிஞ்சியதாக அவர் கூறினார். டெல்லி சட்டப்பேரவை வளாகத்தில் தூக்குமேடை உள்ள அறை இதுவரை திறக்கப்படாமலேயே உள்ளது. சுரங்கப்பாதையின் முகப்பு பகுதி மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய பகுதிகள் மெட்ரோ ரயில் பணிகளின் போது அழிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த மர்ம குகைக்குள் சுதந்திர போராட்ட வீரர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கலாம் என்று அச்சமும் எழுந்துள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த சுரங்கப்பாதை ரகசியத்தை கண்டுபிடித்து நினைவு சின்னமாக மாற்ற வேண்டும் என்பது பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.